வெல்கம் டு சூர்யா அகாடமி. ஸோ இன்றைக்கி நாம் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, பொதுத்தமிழில் உரைநடையில் வரக்கூடிய தேவநேய பாவனர் அப்படிங்கிற ஒரு பற்றி தான் குறிப்பு பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாக வந்து டிஎன்பிஎஸ்சியோட பொதுத்தமிழில் வந்து மூணு வகையாக வந்து சிலபஸ் செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, செய்யுள் உரைநடையில் செய்யுள் உரைநடை இலக்கணம் அப்படின்னு மூணு வகையாக பிரிச்சிருக்காங்க. அதில் உரைநடையில் வந்து இவர் வந்து ரொம்ப முக்கியமானவர், தேவநேய பாவனர். ஸோ இவர்லேருந்து குவஸ்டின் வந்து கம்பல்சரி குரூப் டூ, டூ ஏ, குரூப் ஃபோர் எல்லாத்துலேயுமே வந்து இவரை பற்றி கொஸ்டின் வந்து கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இவருடைய குறிப்புகள் வந்து கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு டாபிக் உள்ளே போயிடலாம், தேவநேய பாவனர். ஸோ இவருடைய காலம் வந்து இவர் எப்போ பிறக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, 7/2/1902 வந்து பிறக்கிறாரு. 15/1/1981 வந்து இயற்கையை எழுதுகிறார். ஸோ எந்த ஊரில் பிறக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, சங்கரன் கோயில் அப்படிங்கிற ஊரில் வந்து தேவநேய பாவனர் வந்து பிறக்கிறாரு. இவருடைய பெற்றோர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஞானமுத்து பரிபூரணம் அப்படிங்கிறது வந்து தேவநேயப்பாவனருடைய பெற்றோர்கள் பெயர்களாகும். ஸோ இவங்களில் பேரெல்லாம் வந்து கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். தேவநேயப்பாவனர் அவருடைய சிறப்பு பெயர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மொழி ஞாயிறு செந்தமிழ் செல்வர், செந்தமிழ் ஞாயிறு தமிழ் பெருங்காவலர் என 174 சிறப்பு பெயர்கள் இவருக்கு இருக்குது. அதில் முக்கியமானது மொழி ஞாயிறு செந்தமிழ் செல்வர், செந்தமிழ் ஞாயிறு தமிழ் பெருங்காவலர். ஸோ இதில் மொழி ஞாயிறு அப்படிங்கிறது வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது தேவநேய பாவனர் எழுதிய நூல்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் வரலாறு, முதல் தாய்மொழி, தமிழ்நாட்டு விளையாட்டுகள், தமிழர் திருமணம், வடமொழி வரலாறு, உயர்தர கட்டுரை இலக்கணம், சொல்லாராய்ச்சி கட்டுரைகள், திருக்குறள் மரபுரை முதலான 43 நூல்கள் வந்து தேவநேய பாவனார் வந்து எழுதியிருக்காரு. ஸோ இவருடைய பணி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாவனார் சொற்பிறப்பியல் நகர முதலி திட்ட இயக்குநராக 8/5/1974 அன்று பணியமர்த்தப்பட்டார். பாவனர் மதுரையில் 5/1/1981 அன்று நடைபெற்ற உலகத்தமிழ் மாநாட்டில் மாந்தர் தோற்றமும் தமிழன் மரபும் என்ற தலைப்பில் சொற்பொழிவாற்றினார். ஸோ தமிழுக்காக தேவநேய பாவனர் ஆற்றிய பணிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தனித்தமிழ் ஊற்று, செந்தமிழ் ஞாயிறு, இலக்கிய பெட்டகம், இலக்கண செம்மல், தமிழ் மானங்காத்தவர், தமிழர் நலம் காப்பதே உயிர் மூச்சாக கொண்டவர் வந்து தேவநேய பாவனர். உலகத்தின் முதன்மொழி தமிழ், இந்திய மொழிகளுக்கு மூலமும் வேரும் தமிழ்தான், திராவிட மொழிகளுக்கு தாய்மொழி தமிழ் என வாழ்நாள் முழுவதும் ஆய்வு செய்து நிறுவியவர் வந்து தேவநேய பாவனர். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, இதிலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் வரும். உலகின் முதன்மொழி தமிழ், இந்திய மொழிகளுக்கு மூலமும் வேரும் தமிழ், திராவிட மொழிகளுக்கு தாய்மொழி தமிழ் என்று முழங்கியவர் யாருன்னு கேட்பாங்க, கண்டிப்பாக வந்து தேவநேய பாவனர் அப்படிங்கிறது ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது, உலகின் முதல் மனிதன் தமிழன், தமிழன் தோன்றிய இடம் குமரிக்கண்டமே என்பதும், முகந்தஞ்சாரோ ஹரப்பா நகரங்கள் பழந்தமிழர் நாகரிகம் என்பதையும் ஆய்வு புலத்தில் இரு கண்களாக கொண்டவர். ஸோ இவர் தமிழ் மொழியையும் தமிழர்கள் மீதும் ரொம்ப பற்று கொண்டவர். தமிழை மொழி வல்லமையின்றி மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் வந்து தேவநேய பாவனர். ஸோ இதுவும் வந்து ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சியோட கொஸ்டின் குரூப் ஃபோரில் வந்து கேட்டிருக்காங்க, தமிழை வடமொழி வல்லமை நின்று மீட்பருக்காக போராடியவர் யாருன்னு சொல்லி கேட்டால் தேவநேய பாவனர் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு ஆசை பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது, கோவில்களில் தமிழில் வழிபாடு நடைபெற வேண்டும் என்றும், பிறப்பு இறப்பு தொடர்பான சடங்குகள் யாவும் தமிழில் நடைபெற வேண்டும் என்று வலியுறுத்தியவர் தேவநேய பாவனர். அடுத்தது, தமிழ் வளர்த்தால் பசியும் பட்டினியும் பஞ்சமாய் பறந்துவிடும் என்று எண்ணியவர் வந்து தேவநேய பாவனர். தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் வந்து கால்டுவெல். தனித்தமிழுக்கு வித்திட்டவர் வந்து பரிதிமார் கலைஞர். தமிழை தலைக்கச் செய்த செம்மல் வந்து மறைமலை அடிகள். தமிழை ஆளென வளர்த்து மாண்புறச் செய்தவர் தேவநேய பாவனர். ஸோ இது எல்லாமே வந்து டிஎன்பிஎஸ்சியில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கேள்விகள், நல்லா பார்த்துக்கணும். தனித்தமிழுக்கு வித்திட்டவர் வந்து பரிதிமார் கலைஞர். தமிழின் தொன்மையை உலகமறிய செய்தவர் கால்டுவெல். தமிழை தலைக்கச் செய்த செம்மல் வந்து மறைமலை அடிகள். தமிழை ஆளென வளர்த்து மாண்புறச் செய்தவர் வந்து தேவநேய பாவனர். வறுமையில் வாடினாலும் கையில் பணம் கிடைத்தால் நூல்கள் வாங்கியவர் வந்து தேவநேய பாவனர். சென்னை அண்ணாசாலையில் உள்ள நூலகம் தேவநேய பாவனர் பெயரால் செயல்பட்டு வருகிறது. பாவலர் கூட்டம், அவரின் முழு உருவச் சிலை, அவர் நூலகம் ஆகியவை ராசப்பாளையத்திற்கு அருகிலுள்ள முரம்பில் நிறுவப்பட்டுள்ளது. ஸோ இதுதான் வந்து தேவநேய பாவனருடைய குறிப்புகள் ஆகும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிக்கிட்டீங்கன்னா, உரைநடையிலேருந்து இவரை பற்றி கேட்கக்கூடிய கேள்விக்கு வந்து நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணுற முடியும். எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ரிவிஷன் பண்ணுற டாப்பிக்கில் வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து என்ன ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணிட்டு போனீங்கன்னா இதிலேருந்து
ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்டுருக்காங்க, அதனால் வந்து ரிவிஷன் பண்ணிட்டு போகிறது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.